நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிவிலியத்தினுடைய நூல்களை ஒவ்வொன்றாக இந்த காலத்தில் நாம் வாசித்து, அந்த இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு, இறை வார்த்தைகள் வாசிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் நம்முடைய உள்ளத்திலே தியானித்து ஜபிக்கக்கூடிய இந்த புனித முயற்சி, இந்த நல்ல முயற்சி தொடர்வது கண்டு நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்தினுடைய நூலில் ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிப்பது நம்மை இன்னும் நம்பிக்கைக்கு அழைத்து செல்கின்றது. நம்முடைய வாழ்வை இறைவனிலே, இறை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகின்றது. இறை ஆசிரையும் இறை அமைதியையும் நிச்சயமாக நம் எல்லாருக்கும் அது பெற்றுக் கொடுக்கிறது. இந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஒரு நல்ல முயற்சியை நாம் தொடங்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். திருவிவிலியத்தினுடைய இரு பெரும் பிரிவுகள், ஒன்று பழைய ஏற்பாட்டின் நூல்கள், இன்னொன்று புதிய ஏற்பாட்டின் நூல்கள். பழைய ஏற்பாட்டினுடைய நூல்களை தொடக்க நூலிலிருந்து நாம் வாசிக்க தொடங்கினோம். பழைய ஏற்பாட்டினுடைய நூல்களைத்தான் எபிரேய மக்கள், யூத மக்கள் தங்களுடைய திருமறை நூலாக கொண்டிருந்தனர் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அந்த நூல்களை மட்டும்தான், 39 நூல்களை மட்டும்தான் தங்களுடைய வேத நூலாக, வேத புத்தகமாக எபிரேய மக்கள், அந்த யூத மக்கள் கொண்டிருந்தனர். அதில் இரு பெரும் பிரிவுகள் சட்ட நூல்கள் என்றும் இறைவாக்கு நூல்கள் என்றும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கத்தோலிக்க திரு அவையினுடைய 73 புத்தகங்களை, பழைய ஏற்பாட்டினுடைய நூல்களிலே 46 நூல்களும், புதிய ஏற்பாட்டிலே 27 நூல்களும் என்று சொல்லி நாம் இன்று அவற்றை திருநூலின் பகுதிகளாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவற்றிலே சட்ட நூல்கள், ஐநூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முதல் 5 நூல்களை நாம் வாசித்திருக்கின்றோம், வாசிக்க கேட்டிருக்கிறோம். இறைவார்த்தை நமக்கு மோசே வழியாக சொல்லுவது என்ன? இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு சொல்வது என்ன? வரலாற்றினுடைய கடவுள் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை உருவாக்கி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து வழி நடத்தியது போல நம்மையும் அதே கடவுள், இரக்கமும் அன்பும் நிறைந்த அந்த யாவே கடவுள் இன்றும் நம்முடைய தந்தையாக, நம்முடைய கடவுளாக, நம்முடைய ஒரே இறைவனாக நம்மையும் வழி நடத்துகிறார் என்பதைத்தான் அந்த முதல் பிரிவினுடைய 5 நூல்கள், அந்த சட்ட நூல்கள் நமக்கு எடுத்து சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம், அதை தியானித்திருக்கிறோம். அந்த 5 நூல்களிலே நான் மீண்டும் உங்களுக்கு அந்த நூல்களின் பெயர்களை எடுத்து சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முதன் முதலாக நாம் வாசித்தது தொடக்க நூல், அடுத்ததாக விடுதலை பயண நூலை நாம் வாசித்தோம், மூன்றாவதாக லேவியர் நூலையும், நான்காவதாக எண்ணிக்கை நூலையும், ஐந்தாவதாக இணை சட்ட நூலையும் நாம் வாசித்திருக்கிறோம். அந்த 5 நூல்கள் சட்டத்தினுடைய நூல்கள் என்றாலும் அவை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு காட்டிய பேரன்பையும் பேரிரக்கத்தையும், கடவுள் அவர்களுக்கு செய்த விடுதலை செயலையும் நமக்கு எடுத்து சொல்கிறது. அந்த நூல்களின் தொடர்ச்சியாக வரலாற்று நூல்கள் என்று நாம் இன்று அழைக்கக்கூடிய யோசுவாவினுடைய புத்தகம் தொடங்கி நாம் வாசித்தோம். எனவே 6வது நூலாக யோசுவாவினுடைய நூலையும், அதனை தொடர்ந்து யோசுவாவை போல, மோசேயை போல இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய நீதி தலைவர்களின் நூலை 7வது நூலாக நாம் வாசித்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து ரூத்து எனப்படக்கூடிய கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வீர பெண்மணியினுடைய, நம்பிக்கை நிறைந்த ஒரு பெண்மணியினுடைய அந்த வரலாற்றை நாம் வாசித்து, ரூத்தின் மூலமாய் இன்று நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு, ஏன் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய வாழ்வுக்கு இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், அதை நம்முடைய வாழ்வாக மாற்ற முயற்சித்திருக்கிறோம். ரூத்தினுடைய புத்தகம் தொடங்கி கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாமுவேலின் பெயரால் 2 நூல்களை நாம் வாசித்திருக்கிறோம். சாமுவேலினுடைய முதல் நூல், சாமுவேலின் 2 நூல் என்று சொல்லி சாமுவேலை எப்படி கடவுள் அழைத்தாரோ அதே போலதான் இன்று நம்மையும் அழைக்கின்றார். சாமுவேலுக்கு கொடுத்த சிறப்பான ஒரு அழைப்பையும் பணியையும்
ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த வரலாற்று நூல்களை நாம் ஆர்வத்தோடு வாசித்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வாசித்திருக்கிறோம். சாமுவேலினுடைய இரண்டு நூல்களை தொடர்ந்து அரசர்களின் இரண்டு நூல்களையும் நாம் வாசித்திருக்கிறோம். அரசர்கள் கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள். சவுல் தொடங்கி தாவீது, சாலமோன், சாலமோனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த அரசர்களுடைய வரலாற்று பணிகள், அவர்களால் செய்யப்பட்ட பல்வேறு விதமான செயல்பாடுகள், அதில் கடவுளின் செயல்பாடு எப்படி இருந்தது, அந்த அரசர்களின் காலத்திலும் கடவுள் தன்னுடைய மக்களை எவ்வாறு வெற்றிக்கு அழைத்து சென்றார், எவ்வாறு அந்த மக்களுக்கு ஆசி வழங்கினார், அந்த மக்களோடு கடவுள் எப்படி பயணித்தார் என்பதைத்தான் அரசர்களுடைய இரண்டு நூல்களும் நமக்கு எடுத்து சொன்னது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும் பொருட்டு குறிப்பேட்டு நூல்களாக குறிப்பேடு 1-2 நூல்களை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த குறிப்பேடு என்பது கடவுள் அந்த மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்த இரக்கத்தினுடைய குறிப்பேடுகள். இந்த குறிப்பேட்டு நூல்கள் கடவுள் இஸ்ரேல் மக்களோடு வழிநடந்த அவருடைய அந்த மாறாத பயணத்தினுடைய குறிப்பேடுகள், அந்த மக்களுக்கு ஆசியையும் அருளையும் அள்ளி கொடுத்த கடவுளுடைய மாறாத இரக்கத்தினுடைய குறிப்பேடுகள். எனவே அந்த இரண்டு நூல்களையும் நாம் தொடர்ந்து வாசித்து எஸ்ராவினுடைய புத்தகத்தை வரலாற்று நூலினுடைய தொடர்ச்சியாக நாம் வாசித்திருக்கின்றோம். எஸ்ரா ஒரு குருவாக இருந்து எப்படி அந்த மக்களை ஆசீர்வதித்தார், எஸ்ரா ஒரு குருவாக இருந்து எப்படி அந்த மக்களுக்கு இறைவனை நோக்கி செல்ல வழிகாட்டினார், எஸ்ராவை போல இன்று நம்முடைய குருக்கள், இன்று நம்முடைய சமய தலைவர்கள், இன்று நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் இறைவனுக்கு பயப்படுவதும் இறைவாக்கை எடுத்துச் சொல்வதும் அவர்களுடைய முதன்மையான பணி என்பதை உணர வேண்டும் என்று சொல்லி அந்த புத்தகங்களை வாசித்த பொழுது நாம் அறிந்து கொண்டோம். எஸ்ராவை தொடர்ந்து வரலாற்று நூல்களிலே நெகேமியாவினுடைய புத்தகத்தை நாம் வாசித்தோம். நெகேமியா அதே போல ஒரு தலைவராக, ஒரு குருவாக அவர் பணி செய்ததை நாம் வாசித்த பொழுதெல்லாம் இன்று நம்முடைய வாழ்வும் இறைவனுடைய திருச்சட்டத்தில் மையம் பெற வேண்டும், இறைவனுடைய வார்த்தைகளில் மையம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த வரலாற்று நூலையும் வாசித்தோம். நெகேமியாவினுடைய புத்தகத்தை அடுத்து அந்த வரலாற்று நூல்களிலே இறுதியான நூலாக இந்த பகுதியிலே நாம் வாசித்தது எஸ்தருடைய நூல். எஸ்தர் ஒரு வீர பெண்மணி. எஸ்தர் தன்னுடைய இனத்திற்கு தன்னுடைய வெற்றியினுடைய கடவுள், தன்னுடைய ஆற்றலின் கடவுள், நிச்சயமாக விடுதலை கொடுப்பார், வெற்றி கொடுப்பார் என்று சொல்லி கடவுளில் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மக்களையும் வழிநடத்திய வரலாற்றை நமக்கு எடுத்து சொன்னது. இவ்வாறாக சட்ட நூல்களுக்கு அடுத்ததாக வரலாற்று நூல்களை நாம் வாசித்து அதற்கு அடுத்ததாக திருவிவிலியத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாகிய ஞான நூல்களை நாம் வாசிக்க தொடங்கினோம். அந்த ஞான புத்தகங்கள் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வினுடைய வழிகாட்டுதல்கள். எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலே இஸ்ரேல் மக்களில் அவர் தன்னுடைய தலைவர்களாக, தன்னுடைய பணியாட்களாக, தன்னுடைய ஊழியர்களாக தெரிந்தெடுத்தவர்களுக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்து மக்களை வழிநடத்துவதற்குரிய அந்த வழிகாட்டுதலை கொடுத்து வழிநடத்தினாரோ அதே கடவுள் இன்றும் நம்முடைய வாழ்வில் நல்லது எது, தீயது எது, சரியானது எது, நேர்மையற்றது எது, எதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் விளக்க வேண்டும் என்ற உயர்வான ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தினுடைய அனுபவத்தை இந்த நூல்கள் நமக்கு எடுத்து சொன்னது. அதில் முதலாக நாம் வாசித்த நூல் யோபுவினுடைய நூல். கடவுளுக்கு அஞ்சி கடவுளுடைய வார்த்தையை மதித்து வாழ்ந்த அந்த மனிதருடைய வரலாற்றை யோபுவினுடைய புத்தகமாய் நாம் வாசித்தோம். யோபுவினுடைய புத்தகத்திற்கு அடுத்து இன்றும் விவிலியத்திலே மிக மிக சிறப்பான நூலாக, நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகிற நூலாக இன்றும் நாம் போற்றி நம்முடைய ஆராதனைகளில், நம்முடைய வழிபாடுகளில், நம்முடைய ஜபங்களில், திருப்பலியில் நாம் பயன்படுத்துகின்றோமே அந்த திருப்பாடல்களை நாம் வாசித்தோம். திருப்பாடல்கள் ஏதோ பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலே பாடப்பட்ட பாடல்களாக அல்ல, இன்றும் நம்முடைய வாழ்வுக்கு இறைவனை வெளிப்படுத்துகின்ற பாடல்களாக, இறைவனுடைய அன்பை எடுத்து சொல்லுகின்ற பாடல்களாக, இறைவன் நம்மோடு பயணிப்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய பாடல்களாக, இறைவனுடைய உடனிருப்பு அவருடைய மக்களோடு காலமெல்லாம் நிலைத்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற பாடல்களாக, அந்த திருப்பாடல்களை வேண்டலின் பாடல்களாக, நம்பிக்கையின் பாடல்களாக, ஆறுதலின் பாடல்களாக, அன்பின் பாடல்களாக அதை நாம் வாசித்து தியானித்தோம்.
திருப்பாடல்களை தொடர்ந்து நீதிமொழிகள் என்ற அந்த புத்தகத்தை நாம் வாசித்தோம். நீதிமொழிகளை தொடர்ந்து சபை உரையாளர் என்ற புத்தகத்தை நாம் வாசித்து இனிமை மிகு பாடலையும் வாசித்ததோடு இந்த ஞான நூல்களுடைய பிரிவுகளை பகுதிகளை நாம் வாசித்திருக்கிறோம். இவ்வாறு இந்த நாள் வரை பழைய ஏற்பாட்டினுடைய மொத்தம் 22 நூல்களை நாம் வாசித்து நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 22 நூல்களிலே மிக முக்கியமான சட்டப்பிரிவினுடைய நூல்களை வாசித்திருக்கின்றோம், வரலாற்றினுடைய நூல்களை வாசித்திருக்கின்றோம், ஞான நூல்களை வாசித்திருக்கின்றோம். இன்று ஒரு புதிய பிரிவுக்குள்ளே, புதிய நூல்களுடைய தொகுப்புக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். அது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அதைத்தான் இறைவாக்கு நூல்கள் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த திருவிவிலியத்தை தொடக்கத்தில் நான் அறிமுகப்படுத்திய பொழுது சொன்னேன், சட்டமும் இறைவாக்கும் தான் பழைய ஏற்பாட்டினுடைய காலம் தொடங்கி, யூத வரலாறு தொடங்கி, அந்த மக்களுக்கு புனித நூலாய், புனித வார்த்தையாய் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கருதப்பட்டது, அனுசரிக்கப்பட்டது. சட்டம் எப்படி கடவுளால் கொடுக்கப்பட்டதோ இறைவாக்கும் கடவுளால் எடுத்துச் சொல்லப்பட்டது என்பதை அந்த மக்கள் உறுதியாய் நம்பினார்கள். இறைவாக்கு நூல்களை இன்று நாம் இறைவாக்கினர்களின் நூல்கள் என்று சொல்லுகின்றோம். இறைவாக்கினர் என்று சொன்னவுடனே வரப்போவதை முன்னறிவிக்கின்ற ஒரு மனிதர் கடவுளால் அழைக்கப்பட்டு எது இனிமேல் நடைபெறுமோ அதை எடுத்துச் சொல்லக்கூடிய மனிதராக அனுப்பப்படுகின்ற அந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் என்று நாம் நினைக்கின்றோம். அதில் தவறில்லை. ஆனால் இறைவாக்கு என்பது இன்று நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கடவுள் தன்னுடைய மனிதர்கள் மூலமாய் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பதுதான் மிக சரியான ஒரு விளக்கமாக அது அமையும். எதிர்காலத்தில் வரப்போவற்றை சொல்வதை விட இன்று நாம் எப்படி இறைவனுடைய வார்த்தைக்கேற்ப வாழ வேண்டும், இறை வார்த்தையை மதித்து எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் தான் இறைவாக்கு நூல்களுடைய புத்தகங்களிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவாக்கு நூல்களிலே பெரும் இறைவாக்கினர்களாக, பெரிய இறைவாக்கினர்களாக நாம் 4 இறைவாக்கினர்களை கொண்டிருக்கின்றோம். அந்த 4 இறைவாக்கினர்களிலே முதன் முதலாக இன்று நாம் வாசிக்க தொடங்க போகக்கூடிய நூல் எசேயாவினுடைய இறைவாக்கு. எசேயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் என்ற இந்த 4 இறைவாக்கினர்களுடைய நூல்கள் பெரிய இறைவாக்கினருடைய நூல்கள் என்று சொல்லப்படுகின்றன. அப்படியானால் கடவுளால் அழைக்கப்பட்ட இறைவாக்கினர்களிலே பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு, வேறுபாடு இருந்ததா என்ற ஒரு கேள்வி உடனே உங்களுடைய உள்ளத்திலே எழலாம். அப்படி அல்ல. கடவுளால் அழைக்கப்பட்ட எல்லாருமே இறைவாக்கினர்கள் தான். கடவுளால் எங்கு அனுப்பப்பட வேண்டுமோ அங்கே அனுப்பப்பட்ட எல்லோருமே அவருடைய ஊழியர்கள் தான். கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து மக்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி யாரையெல்லாம் தன்னுடைய பணிக்காய் அழைத்தாரோ, அப்பொழுது யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை நம்பி அந்த ஒரு பணியை மிகுந்த ஒரு உறுதியோடு, முழுமையான நம்பிக்கையோடு செய்ய முன்வந்தார்களோ அவர்களெல்லாம் இறைவாக்கினர்கள் தான். நூல்களுடைய தன்மையையும் அதனுடைய அளவையும் பொறுத்துத்தான் அது பெரிய இறைவாக்கினருடைய நூல், சிறிய இறைவாக்கினருடைய நூல் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்பொழுது நான் உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த 4 பெரிய இறைவாக்கினருடைய நூல்கள் அளவில் பெரியது, நூல்கள் பெரியது, அவர்களுடைய பெயரில் எழுதப்பட்டிருக்கிற இந்த இறைவாக்கு புத்தகங்கள் அதனுடைய அளவை வைத்து பெரிய இறைவாக்கினருடைய நூல்களாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இறைவாக்கினருடைய நூல்களுடைய அளவை பொறுத்துத்தான் அது பெரிய இறைவாக்கினருடைய நூல் அல்லது அது சிறிய இறைவாக்கினருடைய நூல் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை, செய்தியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு சொல்ல விரும்புகின்றேன். பெரிய இறைவாக்கினருடைய நூல்களிலே எசேயாவினுடைய நூலை நாம் வாசிப்பதற்கு முன்னால் இந்த இறைவாக்கு என்பது எப்படி புதிய ஏற்பாட்டிலும் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த இறைவாக்கு நூல்கள் எவ்வளவு அவசியமானவை, நாம் அடிப்படையிலே எவ்வளவு உறுதியோடு, உண்மையோடு வாசிக்கப்பட வேண்டிய நூல்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவால் தன்னுடைய போதனையில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் இந்த இறைவாக்குனருடைய நூல்கள்.
ஏனென்றால் இறைவாக்கினருடைய நூல்களிலே நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் அதிகமாய் தரப்பட்டன. அந்த மக்களுக்கு மீட்புக்கான நம்பிக்கை, வாழ்வுக்கான நம்பிக்கை, அந்த மக்களுக்கு இறைவன் தொடர்ந்து அவருடைய இரக்கத்தை காட்டுவார் என்ற நம்பிக்கை எடுத்து சொன்ன நூல்கள் தான் இறைவாக்கினருடைய நூல்கள். இறைவாக்கு என்று சொன்ன உடனே மக்களை பயமுறுத்தக்கூடிய செய்திகள் என்பதை விட, மக்களை அச்சுறுத்தக்கூடிய செய்திகள் என்பதை விட, மக்களுக்கு கடவுளால் அழிவு ஏற்படும் என்ற செய்திகளை விட, அந்த கடவுள் மக்களுக்கு இரக்கம் காட்டுவார், மக்களுக்கு வாழ்வு கொடுப்பார், மக்களை தொடர்ந்து மாறாத அவருடைய அன்பால் வழிநடத்துவார் என்ற அந்த செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பகுதிகளைத்தான் இறைவாக்கு, இறைவாக்கினருடைய செய்திகள், இறைவாக்கினருடைய நூல்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. இந்த இறைவாக்கு நூல்களிலே புதிய ஏற்பாட்டில் இயேசு மேற்கோள் காட்டக்கூடிய இறைவாக்கினருடைய நூல்கள் எல்லாம் கடவுள் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற உறுதியை நமக்கு தருகின்றன. கடவுள் எதை தன்னுடைய வார்த்தையாக எடுத்து சொல்லுகின்றாரோ அதை ஒரு நாளும் அவர் மாற்றிக்கொள்வதில்லை. அந்த வார்த்தையிலிருந்து அவர் மாறுவதும் இல்லை, அதை செயல்படுத்துவதில் அந்த கடவுள் தவறுவதும் இல்லை. எனவே இறைவாக்காக சொல்லப்பட்டது அனைத்தும் நிறைவேறும் என்பதை இயேசு உறுதிப்படுத்தினார். இறைவாக்கும் திருச்சட்டமும் இதுவே என்று சொல்லி இயேசு மலைப்பொழிவின் போது ஒரு வார்த்தையை சொன்னதாக மத்தேயு குறித்து வைத்திருக்கின்றார். அந்த பகுதியை நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இறைவாக்கும் திருச்சட்டமும் இதுவே என்று இயேசு சொன்னதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய போதனைகள் பிறர் வாழ்வை மையப்படுத்துபவை, பிறர் நலனை மையப்படுத்துபவை, பிறருக்காக நாம் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த போதனையை, மனித நேயத்திற்கான போதனையை, மனித சமூகத்திற்கான அமைதியான வாழ்வுக்கான, இணக்கமான வாழ்வுக்கான போதனையை நமக்கு எடுத்து சொல்பவை. பிறருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள், அப்பொழுது கடவுள் உங்களுக்குரியதை செய்வார் என்பதை இயேசு எடுத்து சொன்னாரே, இவையெல்லாம் இறைவாக்கினருடைய நூல்கள், அவற்றில் உள்ளடங்கி இருக்கிற செய்திகள் என்பதை இயேசு எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதே போல இறைவாக்குகள் நிறைவேறும் என்பதையும் இயேசு உறுதியாய் எடுத்து சொன்னார். சிற்றொழுத்தோ ஒரு புள்ளியோ அழிந்து போகாது, எல்லாம் நிறைவேறும் என்று இயேசு சொன்னாரே, அது சட்டத்தில் உள்ளவையும் இறைவாக்கில் சொல்லப்பட்டவையும் நிறைவேறும் என்பதைத்தான் இயேசு அங்கே எடுத்து சொன்னார். இறைவாக்குகளிலும் திருச்சட்டத்திலும் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்ற வந்தேன், அவற்றை அழிக்க நான் வரவில்லை என்று இயேசு சொன்னார். எனவே இறைவாக்கு நூல்கள் நம்பிக்கையினுடைய நூல்கள், இறைவாக்கு நூல்கள் ஆறுதலின் நூல்கள், இறைவாக்கு நூல்கள் கடவுளால் எதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டதோ அதை உண்மையாய் உறுதியாய் நிறைவேற்றுவதில் கடவுள் கருத்தோடு இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய நூல்கள். அப்படிப்பட்ட இறைவாக்கு நூல்கள் இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றின் காலத்திலே அவர்கள் பல காலகட்டங்களில் அடிமைகளாய், இன்னொரு மாற்றானுடைய நாட்டிலே அவர்கள் உரிமையற்றவர்களாய் இருந்தபோது கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த மனிதர்கள் போய் அவர்களுக்கு மீண்டும் கடவுள் வாழ்வு கொடுப்பார், அவர்களுக்கு மீண்டும் விடுதலை கொடுப்பார், அவர்களுக்கு மீண்டும் இறைவன் ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய பணியைத்தான் இறைவாக்கினர்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இறைவாக்கினர்களுடைய நூல்களுடைய முதல் நூலாக இன்று நாம் எசேயா இறைவாக்கினருடைய நூலை நாம் வாசிக்க தொடங்குகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்னால் 8வது நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் எருசலேமில் வாழ்ந்தவர் இந்த எசேயா. இந்த எசேயா இறைவனால் சிறப்பான முறையிலே தெரிந்தெடுக்கப்படுவதை இந்த நூலினுடைய பகுதியிலே நாம் வாசிக்கலாம். நான் யாரை அனுப்புவேன் என்று கடவுள் கேட்பதாகவும், உடனே இந்த எசேயா எனப்படுகிற அந்த நல்ல மனிதர் இதோ என்னை அனுப்பும் என்று சொல்லி அவர் கடவுளுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்ததாகவும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், எமக்காக யார் போவார் என்று சொல்லி கடவுள் கேட்டபோது, இதோ என்னை அனுப்பும், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி வந்த ஒரு நல்ல மனிதராக, அந்த பணிகளில் கடுமை இருந்தது, அந்த பணிகளில் கஷ்டம் இருந்தது, அந்த பணிகளில் நிச்சயமாய் வேதனையும் சோதனையும் இடர்பாடும்
இன்னல்களும் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்ட அந்த எசேயா, என்னை அனுப்பும் உம்முடைய பெயரால் நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று புறப்படக்கூடிய அந்த வரலாற்றை எசேயாவினுடைய அழைப்பு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கடவுள் உடனே வரக்கூடிய மனிதர்களை அப்படியே அனுப்புவதில்லை, அந்த மனிதர்களை தயாரிக்கின்றார். எனவேதான் எசேயா வந்தபோது கடவுள் அவருடைய அந்த உதட்டை சுத்தப்படுத்துகின்றார். ஏனென்றால் எசேயா எடுத்து சொல்ல போகக்கூடிய இறைவாக்குகள் இறைவனுடைய வார்த்தைகள், புனிதமான வார்த்தைகள், அவருடைய பெயரால் மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். எனவேதான் ஒரு தூதன் வந்து அந்த எசேயாவினுடைய உதட்டை தீயினால் அவர் புதுப்பிப்பதாக, அவருடைய உதட்டை மட்டுமல்ல அவருடைய முழுமையான வாழ்வும் அங்கே பரிசுத்தப்படுத்தப்படுவதாக, இறைவாக்குகளை எடுத்து சொல்ல தயாரிக்கப்படுவதாக அந்த காட்சி நமக்கு எடுத்து சொல்கிறது. இறைவாக்கினருடைய நூல்களில் இருப்பதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள், இறைவனுடைய வார்த்தைகள், அது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல என்பதை இந்த ஒரு காட்சியும், எசேயா முன் வந்த போது அவர் அங்கே பரிசுத்தப்படுத்தப்பட்டதை சுத்தப்படுத்தப்பட்டதை அந்த இறைவாக்கை எடுத்து சொல்ல அவர் தயாரிக்கப்பட்டதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இப்படிப்பட்ட எசேயா யூதா மக்களிடம் அவர் அனுப்பப்பட்டார் என்பதை வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம். எசேயாவினுடைய புத்தகங்கள் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. விவிலிய வரலாற்று அறிஞர்கள் முதல் எசேயா, இரண்டாம் எசேயா, மூன்றாம் எசேயா என்று இந்த நூல்களை நமக்கு பிரித்து காட்டுவது எசேயாவினுடைய பெயரில் மூன்று பேர்கள் இருந்தார்கள் என்ற தவறான புரிதலை நமக்கு கொடுத்து விடக்கூடாது. எசேயாவினுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த நூல்கள் வரலாற்றின் அடிப்படையிலே மூன்று பெரும் பிரிவுகளாக நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் எசேயா முதல் அதிகாரம் தொடங்கி 39வது அதிகாரம் வரை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பகுதி 40ஆம் அதிகாரம் தொடங்கி 55வது அதிகாரம் வரை நமக்கு தரப்படுகிறது. மூன்றாவதான பகுதி 56வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று பெரும் பிரிவுகளிலும் எசேயா நமக்கு கொடுப்பது நம்பிக்கை என்பதைத்தான் இங்கே எடுத்து சொல்கின்றனர். யாரால் நம்பிக்கை? வரப்போகக்கூடிய மெசியாவால் நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை. முன்னறிவிக்கப்படுகிற அந்த மெசியா எனப்படக்கூடிய மீட்பரால் நமக்கு வரக்கூடிய நம்பிக்கை. வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து நின்ற இஸ்ரேல் மக்களுக்கு, ஆறுதலை இழந்து நின்ற இஸ்ரேல் மக்களுக்கு, வாழ்க்கையில் பல வேதனைகளோடும் பல்வேறு உள்ளத்தினுடைய குமுறல்களோடும் மீட்புக்காக காத்திருந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் வருவார், கடவுள் மெசியாவை அனுப்புவார், மெசியாவின் மூலமாக அந்த மக்கள் மீட்பு பெறுவார்கள், கடவுளால் அனுப்பப்பட போகிற அந்த மெசியாவின் மூலமாக இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெறுவார்கள், வாழ்வு பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய புத்தகமாக எசேயாவினுடைய புத்தகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வரப்போகிறவர் மெசியா என்று சொன்ன உடனே மாட்சியும் அதிகாரமும் பலமும் நிறைந்த ஒரு அரசராக அவர் வருவார் என்பதை விட ஒரு துன்புறும் ஊழியனாக அவர் நமக்கு தரப்படுவார் என்பதையும் முதன் முதலாக நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நூலாகவும் எசேயாவினுடைய நூல் அமைந்திருக்கிறது. வரப்போகின்றவர் நமக்காய் துன்புறுவார், வரப்போகிறவர் நம்முடைய வாழ்வுக்காய் அவர் அடிபடுவார், ஆனால் தன்னை தாழ்த்தி தன்னுடைய வாழ்வையே தந்து தன்னுடைய மக்களை விடுவிப்பார், தன் மக்களுக்கு வாழ்வு தருவார், மீட்பு தருவார் என்பதை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து சொல்லக்கூடிய இறைவாக்கினராக இந்த இறைவாக்கினர் அன்று கடவுளால் அனுப்பப்பட்டார். அந்த இறைவாக்கினருடைய பணியில் எவ்வளவோ சிரமங்கள் இருந்தது. அந்த இறைவாக்கினர் பாபிலோனிலே மக்கள் அடிமைகளாக இருந்த போது அந்த வார்த்தையை எடுத்து சொல்வதிலே எவ்வளவு தடைகளை, எவ்வளவு கடினமான எதிர்ப்புகளை அவர் சந்தித்திருக்க வேண்டும். கடவுளால் அழைக்கப்பட்ட சொந்த மக்களாலும் எதிர்ப்புகள், யாரிடம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்களோ அந்த அதிகாரிகளால், அந்த தலைவர்களாலும் அந்த மிரட்டல்கள். இப்படித்தான் ஒவ்வொரு இறைவாக்கினரும்
கடவுளுடைய பணியை செய்தபோது அவர்கள் சமூகத்திலே உதறி தள்ளப்பட்டார்கள், உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் தங்களுடைய பணியில் ஒரு நாளும் அவர்கள் நிலைகுலைந்து போகவில்லை. அப்படிப்பட்ட அந்த உறுதியான ஒரு பணியை செய்த எசையா இன்று இறைவார்த்தையை அறிவிக்கக்கூடிய நமக்கெல்லாம், இறைவார்த்தையை நம்புகிற நமக்கெல்லாம், இறைவனை சார்ந்திருக்கிற மக்களாகிய நமக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இந்த புனித புத்தகத்திலே அவர் நமக்கு காட்டப்படுகின்றார். எசையா கடவுளை சார்ந்திருந்தார், எசையா இறை வாக்குகளை நம்பினார். அந்த இறை வாக்குகளை எடுத்துச் சொல்வதையே தன்னுடைய பணியாக மட்டுமல்ல தன்னுடைய வாழ்வாக அவர் அமைத்துக் கொண்டார். அந்த நூலை நாம் இப்பொழுது வாசிக்க தொடங்குகிறோம். எசையாவினுடைய நூலை வாசிக்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கட்டும். நம் வாழ்வில் எப்படிப்பட்ட கடினமான வாழ்வு நிலைகள் இருந்தாலும் அதிலெல்லாம் நமக்கு கடவுள் மீட்பு தரக்கூடியவர் என்ற நம்பிக்கையை இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்வோம். நம் கடவுள் மீட்பினுடைய கடவுள், நம் கடவுள் வாழ்வினுடைய கடவுள். அந்த வார்த்தைகளை இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே அந்த உறுதிப்பாட்டை புதுப்பித்துக் கொள்வோம். எசையாவினுடைய நூலை நாம் ஒவ்வொரு நாளும் இனி வரும் நாட்களில் வாசிக்கின்ற பொழுது ஒரு புதிய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது, இறை வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் ஒரு நாளும் மறையாது, இறை வார்த்தையில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த எசையாவினுடைய நூல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த நம்பிக்கையோடு எசையாவினுடைய இந்த இறைவாக்கு புத்தகத்தை வாசிப்போம். வாசிப்பதை கவனத்தோடு கேட்போம். கவனத்தோடு கேட்பதுமல்ல, அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்துவோம். அதை நம்முடைய இல்லங்களிலே தியானிப்போம், வாழ்வாக்குவோம், ஜபம் செய்வோம். எங்களை நிறைவாக அன்பு செய்கிற வல்ல தந்தையே, உம்முடைய பேரிரக்கத்துக்காக, பேரன்புக்காக நாங்கள் உமக்கு நிறைவாக நன்றி சொல்லுகிறோம். வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறேன், நல்ல வாழ்வை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறேன். அடிமைப்பட்டு போகிற போதும், வீழ்ந்து போகிற போதும் எங்களை தூக்கி எழுப்புகிற கடவுளாய் நீர் இருக்கிறேன். இறைவாக்கினர்களுடைய நூல்களை நாங்கள் இந்த காலத்தில் வாசிக்கிற போதும் இறைவாக்கினர்களின் மூலமாய் நிறைவேறிய மீட்பும் விடுதலையும் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் நம்ப செய்யும். அந்த இறை வார்த்தையில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள செய்யும். அந்த இறை வாக்குகளுக்கு ஏற்றபடி நாங்கள் வாழச் செய்யும். உம்முடைய அருளும் அமைதியும் எங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. ஆமேன்.